Hi friends, welcome to Riya Sisters. In a weekly a peace masala restaurant style eppadi ready pannalanu paakalam. Adukku vadachattiyila 1 tablespoon enna oothikkunga. 2 periya vengayam cut panni vechirukiradha seethikkunga. Sunday ku perfect dinner recipe inga peace masala. Chapathi Poori ellathukku or best side dish. Ippa 10 mundri seethikkunga. Nalla fry pannikkunga. நல்லா ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆனியன் கேஷ்யூ பீஸ் ரெடி. இப்போ மிக்ஸியில் 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 6 பல் பூண்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ டொமேட்டோ பியூரிக்கு 4 தக்காளி கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க. தக்காளி வெந்ததுக்கப்புறம் தோல் நீக்கி ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு மண் சட்டியில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 கிராம்பு 1 துண்டு பட்டை கல்பாசி சேர்த்துக்கோங்க. 1 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீன் சில்லி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கழுவி வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை சேர்த்துக்கோங்க. நல்லா 1 மினிட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு 15 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஆனியன் கேஷ்யூ சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பீஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.